விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் சிறப்புகளை நாம் பார்க்க போகிறோம். விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது பெருமாளுடைய 1000 நாமங்களை கொண்டது. இன்னைக்கு நாம எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறோம். 1000 நாமங்களையும் சொல்லி வழிபட முடியுமா? நிறைய பேருக்கு நேரம் இருக்காது. ஆனால் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதையும் சொன்ன பலன் கிடைப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதைத்தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபடி தரும நெறிகளை போதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது திரௌபதி சிரிக்கிறாள். நீங்கள் யார்? துரியோதனன் சபையில் நான் அவமானப்படுத்தப்பட்ட போது அமைதியாக இருந்தவர்தானே நீங்கள். நீங்கள் தர்மத்தை போதிக்கலாமா என்று திரௌபதி சிரிக்கிறாள். பீஷ்மர் சொன்னார், உனக்கு அந்த சபையில் ஒரு அவமானம் நிகழ்ந்த போது என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை, அமைதியாக இருந்தேன். ஏன் தெரியுமா? அப்போது என் உடம்பில் ஓடிய ரத்தம் கௌரவர்கள் போட்ட சாப்பாட்டால் வந்த ரத்தம். கௌரவர்கள் சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டேன், அதுல ஊர்ன ரத்தம் என் உடம்புல ஓடிச்சு. அதனால அப்ப என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா இப்போ அம்பு படுக்கையில நான் இருக்கேன்ல, அந்த ரத்தம் எல்லாம் என் உடம்புல இருந்து வழிஞ்சிருச்சு. அதனால் இப்போது தரும நெறிகளை போதிப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது தானே என்று கேட்டார். அம்பு படுக்கையில் இருந்தபடி பீஷ்மர் பெருமாளினுடைய 1000 நாமங்களை சொல்கிறார். அதுதான் விஷ்ணு சகஸ்ர நாமம். விஷ்ணு சகஸ்ர நாமம் என்பது மிக 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 சக்தி வாய்ந்தது. ஆனால் 1000 நாமங்களையும் சொல்வதற்கு நேரம் இல்லையே என்று நினைப்பவர்கள் விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் 1000 நாமங்களையும் சொன்ன பலனை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அதாவது ராம 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 என்று 3 முறை சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதையும் சொன்ன பலன் கிடைக்குமா? எப்படி தெரியுமா? ரா என்கிற அக்ஷரத்தின் மதிப்பு 2, மா என்கிற அக்ஷரத்தின் மதிப்பு 5. 2 × 5 போட்டு பாருங்க. 2 × 5 = 10, 10 × 2 = 20, 20 × 5 = 100, 100 × 2 = 200, 200 × 5 = 1000. ராம 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 என்று 3 முறை சொல்கிற போது விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் வருகிற 1000 நாமங்களையும் சொன்ன பலன் கிடைக்கும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. எவ்வளவு அழகாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். ஆதிசங்கரருக்கு லலிதா சகஸ்ரநாமத்திற்கு விளக்கம் எழுத வேண்டும் என்று விருப்பம். தன்னுடைய சீடரை அழைத்து, நீ போய் லலிதா சகஸ்ரநாமம் இருக்கிற சுவடிகளை எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னார். சீடன் போயிட்டு கொண்டு வந்து கொடுத்தது விஷ்ணு சகஸ்ரநாமம். இது இல்லப்பா, லலிதா சகஸ்ரநாமம் இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வா. திரும்ப போனா மறுபடியும் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தையே கொண்டு வந்து கொடுத்தான். அட, இது இல்லப்பா, லலிதா சகஸ்ரநாமம்னு ஒரு சுவடி இருக்கும், அதை எடுத்துட்டு வா. 3வது முறையும் அந்த சீடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தார். அப்போதுதான் ஆதிசங்கரர் நினைத்தார், அம்பாளே, முதலில் விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு நீ விளக்கம் எழுது என்று கட்டளையிடுகிறாள் என்று அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு விளக்கம் எழுத ஆரம்பித்தார். அவ்வளவு சிறப்புக்குரியது விஷ்ணு சகஸ்ரநாமம். அதிலும் இந்த ராம என்கிற நாமம் இருக்கிறதே, ராமன் பெருமாளுடைய அவதாரங்களில் 7வது அவதாரமாக அவதாரம் செய்தார். சித்திரை மாதம் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் ராமன் பிறக்கிறார். ராம 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 என்று சொல்லிக்கொண்டே ஆஞ்சநேயர் கடலை தாண்டிட்டார். ஆனால் அந்த மந்திரத்திற்கு உரிய மூர்த்தி அணை கட்டிதான், பாலம் கட்டிதான் இலங்கைக்கு போனார். அவ்வளவு சிறப்புக்குரியது ராமன் நாமம். அதை சொன்னா எல்லா கஷ்டமான காரியங்களும் மிக எளிமையாக நமக்கு கைகூடும். கம்பன் சொல்கிறான், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம், தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம், இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்து,
செம்மை சேர் நாமம் என்கிறான். ராம என்கிற நாமம் இருக்கிறதே, மூணு உலகத்துக்கும் அதுதான் மூல மந்திரம். அடியவர்களுக்கு தன்னையே கொடுக்கிற நாமம் ராம ராம ராமன்னு சொன்னார். ராமபிரான் தன்னையே அடியவர்களிடம் கொடுப்பானாம். பக்தர்கள் தன்னை இறைவன்கிட்ட கொடுக்கறதுக்கு பேர் சரணாகதி. கடவுளே தன்னை பக்தர்களிடம் ஒப்படைப்பானோம். இந்த பிறவிக்கு மட்டுமில்ல, ஏழேழு பிறவிக்கும் அவன் தான் மருந்து. செம்மை சேர் நாமம், சிறப்பை தருகிற நாமம் என்று ராமநாமத்தினுடைய சிறப்புகளை கம்பன் எழுதுகிறான். காந்தியடிகள் வாழ்நாள் முழுக்க சொன்ன நாமம் ராமநாமம். சில பேரு நாங்க சிவபெருமானை தாங்க கும்பிடுவோம், நாங்க எப்படி ராமநாமத்தை சொல்றது அப்படின்னு கேட்கலாம். அவர்களுக்காகத்தான் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் எவரணி என்று தொடங்குகிற கீர்த்தனையில் மிக அழகாக விளக்கம் தருகிறார். ராம நாமம் என்பது பெருமாளுக்கு மட்டுமே உரியது அல்ல, சிவபெருமானையும் பெருமாளையும் சேர்த்து சொல்கிற நாமம் என்று அவர் தன்னுடைய எவரணி கீர்த்தனையில் விளக்கம் தருகிறார். நாராயணாய இந்த பெயரிலே பீஜ அட்சரமாக இருப்பது ரா என்கிற எழுத்து. அதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாராயணாயல ராவை எடுத்துட்டீங்கன்னா ந அயனாயன் இருக்கும், வழிகாட்டாதவன் என்று பொருள் வந்துவிடும். நமச்சிவாய என்பது சிவபெருமானுக்குரிய மந்திரம். சிவம் என்றால் மங்களம், சிவன் என்றால் மங்களத்தை கொடுப்பவன். இப்ப இந்த நமச்சிவாயல பீஜ அட்சரம் என்பது ம, அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ந சிவாய அப்படின்னா மங்களத்தை வழங்காதவன் அப்படின்னு பேர் வந்துடும். நாராயணாய என்கிற நாமத்தில் பீஜ அட்சரமாக இருப்பது ரா. நமச்சிவாய என்கிற மந்திரத்தில் பீஜ அட்சரமாக இருப்பது மா. இது இரண்டையும் சேர்த்துத்தான் ராம என்கிற நாமம் சொல்கிறது என்று ராமன் மீது பெரும் பக்தி கொண்ட சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார். விஷ்ணு சகஸ்ர நாமம் என்பது மிக 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 மந்திர சக்தி வாய்ந்தது. அதை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற முன்னேற்றங்களை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். முடிந்தவரை வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் விஷ்ணு சகஸ்ர நாமம் முழுவதையும் பாராயணம் செய்வது என்பது மிக மிக சிறப்புக்குரியது, உன்னதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். எங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்னா பரவாயில்லை, ராம 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 என்று சொன்னால் போதும், விஷ்ணு சகஸ்ர நாமம் முழுவதையும் சொன்ன பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே என்று ராம 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 என்று மூன்று முறை சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதையும் சொன்ன பலன் கிடைக்கும் என்கிற தகவலை இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. ராம என்கிற நாமத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்கள் என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் நிறைவேற்றி தரும்படி ராமபிரானை சரணடைவோம். நிச்சயமாக அவன் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.